ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பலேருந்து நான் உங்கள் விமல். நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை லீவ்ஸ் ஓகேங்களா. கருவேப்பிலை சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகுமா? நிறைய பேர் வந்து நான் கருவேப்பிலை சாப்பிட்றேன், எனக்கு ஹேர் க்ரோத் ஆக மாட்டேங்குது, எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதுக்கு பின்னாடி இன்னும் விஷயம் இருக்குது. கருவேப்பிலை சாப்பிட்றது நல்லதா கெட்டதா அப்படின்றது தான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நினச்சிருக்காங்க கருவேப்பிலை சாப்பிட்டு நல்ல முடி அடர்த்தியாக வரும், கருமையாக வரும் அப்படின்னு நினச்சிட்டுருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து உண்மை ஓகேங்களா, அதில் என்னென்ன நல்லது இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்கும் ரொம்ப லாங் டேர்ம் ஹேர்ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, எச்சிங் இருக்குது, தலையை சொரிஞ்சால் வைட் கலர் ஃப்ளேக்ஸ் மாதிரி வருது, பவுடர் மாதிரி வருது, மாவு மாதிரி வருது, ரொம்ப நாளாக முடி கொட்டிட்டுற பிரச்சனை இருக்குது, நிறைய மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் சரியாகல, நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் சரியாகல, ஈவன் நான் டாக்டர்ஸை கூட பார்த்துட்டேன், எனக்கு அப்பவும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகுது அப்படின்றவங்க, உங்கள் உச்சந்தலையை தெளிவாக ஒரு ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேல் கண்டிஷன் எப்படி இருக்கிறது மெக்னிஃபிஷன் மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது நான் சொல்கிறேன், எவ்வளோ நாள் அதை சரி பண்ண முடியும், என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் எல்லாமே நான் கைட் பண்ணுறேன். யாருக்கு ரொம்ப லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருக்கோ அவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக தான் ஹேர் ஃபால் இருக்குன்றவங்க, நம்ம டாக்டர் யூடியூப் சேனலே நிறைய ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், ஹோம் கேர் டிப்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள், அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதமாக தான் இது இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த டிப்ஸே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதுலயும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொன்ன மாதிரி என்னன்னா, கறிவேப்பிலை வந்து டெய்லி மார்னிங் வந்து வெறும் வயிற்றுல நிறைய பேர் சாப்பிடுவாங்க, நிறைய பேர் ஃபுட்ல நிறைய ஆட் பண்ணிப்பாங்க, கறிவேப்பிலை அப்படியே சாப்பிடுவாங்க, சில பேர் கறிவேப்பிலை எதுவுமே பண்ணாம அரிப்பி அரைச்சி சாப்பிடுவாங்க, சில பேர் காய வச்சு பவுடர் மாதிரி ஆக்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கறிவேப்பிலை சாப்பிடும்போது எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது, நான் ஹெல்த்தியாக தானே சாப்பிட்றேன், கறிவேப்பிலை சாப்பிட நல்லது தானே அப்படி நிறைய இடத்துல போட்டிருக்கேன், எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றது மோஸ்ட் காமனாக இந்த கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் கறிவேப்பிலை ரெகுலராக எடுக்கும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்கள் ஹேர் ஃபால் ஆகுமா அப்புறம் எதுக்கு நிறைய பேர் அது மாதிரி சொல்கிறாங்க கறிவேப்பிலை எடுத்த ஹேர் க்ரோத் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஹேர் ஃபால் ஆகும் இல்லை உங்களுக்கு டெட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெத் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஹேர் வந்து உங்கள் ஜஸ்ட் உங்கள் ஸ்கேல்ப்ல மட்டும்தான் இருக்கும் தவிர அது டெட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஹேரால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸுமே கிடையாது. அப்படி டெட் செல்ஸாக இருக்க ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்திங் ப்ராசஸ் இருக்காது ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்காது, ஒரு ஷைனிங் லுக் இருக்காது. ஸோ ஸ்கேல்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டேமேஜ் பண்ணும், ட்ரைனஸ் ஆக்கி விட்டுரும். ஸோ அந்த டெட் செல்ஸ் ஹேர் வந்து உங்கள் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து விழுந்துட்டால் தான் உள்ளேருந்து செல்ஸ் ஸ்டிமுலேட் ஆகிட்டு நியூ ஹேர் ரீக்ரோத் வந்து நடக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை சாப்பிடும்போது வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஆகிற ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வளர்ற முடி ஆரோக்கியமாகவும் ஷைனிங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ கறிவேப்பிலை சாப்பிடும்போது எனக்கு ஏன் முடி கொட்டுது அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்குது உங்கள் பாடியில் வந்து உங்கள் ஸ்கேல்ப்ல வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும், சைக்கிளிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஈஸியாக ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் ஹேர் ஃபால் ஆகுது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கறிவேப்பிலை சாப்பிட்றதுனால ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு சில பேர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஏதாவது ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, எனக்கு இதனால தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மினிமம் நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி க்ரோத்திங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த ஃபேஸ் வந்து மாறும் உங்களுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுடக்கூடாது, ஸோ கறிவேப்பிலை நீங்கள் சாப்பிட்டா நமக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நீங்கள் விட்டுடக்கூடாது. அது ரெகுலராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேரோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், ஹேர் க்ரோத்திங் ப்ராசஸ் நல்லாயிருக்கும், ஹேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது பவுன்சிங் லுக் வரும். நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது கறிவேப்பிலை யூஸ் இருக்கும்போது. ஆனால் இதில் நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தா டெட் செல்ஸ் விழுது தான், அப்படி விழுந்தால் மட்டும் தான் உங்கள் நியூ ஹேர் ரீக்ரோத்திங் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நெகட்டிவாக பார்க்கவே கூடாது, அது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நீங்கள் பார்க்கணும். டெட் செல்ஸில் இருக்க ஹேர் வந்து விழுறது வந்து நல்ல விஷயங்கள் தான். ஸோ எனக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்றது நீங்கள் வரியே பண்ண தேவையில்ல. இந்த டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு என்கிட்ட பேசுகிறவங்க நிறைய பேர் கேட்பாங்க, நான் கறிவேப்பிலை சாப்பிட்றேன் எனக்கு அப்பவும் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு. நீங்கள் கறிவேப்பிலை சாப்பிட்டீங்கன்னா மினிமம் 3-4 மாதம் எடுங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக ரிடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், ஹேர் க்ரோத்திங் ப்ராசஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.